இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராட்வே அதாவது மண்ணடியில இருக்க ஒரு ஃபேமஸான அத்தோ ஷாப்க்கு வந்திருக்கோம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா, இந்த அத்தோ ஷாப் வந்து பீச் ஸ்டேஷன் அத்தோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பர்மிஸ் ஃபுட் எல்லாமே ஃபேமஸ். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, பர்மால இருந்து அப்படியே வந்துட்டு மைக்ரேட் ஆகி இங்க வந்து செட்டில் ஆனாங்களாம். ஸோ அவங்கலாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே அத்தோ வச்சிருக்காங்க. பர்டிகுலராக இந்த ஷாப்பில் வந்து அத்தோஸ்லாம் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து பசங்க இருக்காங்க. இவங்க அப்பா வந்து நிறைய அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காரு, அதுக்கெலாம் பேனர்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம அத்தோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பர்மிஸ் ஆரம்பிச்சாங்களா? யார் அவங்க? நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களா? நான் வேலை தான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு குறைஞ்சது ஒரு 20 வருஷமாக வேலை செய்கிறேன். அவர் தான் ஆரம்பித்தப்பல அவர் இறந்துட்டாப்ல, அவர் இறந்து இப்போ ஒரு வருஷம் ஆகும். ஓ, இப்போ அவங்க பையன் அந்த மாதிரி யாரோ பண்ணிட்டு இது ஒரு 40 வருஷம் வருமா? நானே 20 வருஷம் ஆகுது. இப்போ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் அத்தோ. பேஜோ வந்து செம்ம கிரன்ச்சியாக இருக்குது. அண்ட் ஃப்ளேவர் வந்து அப்படியே செம்மையாக அப்படியே ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அத்தோ வந்துட்டு ஒரு மாதிரி டேங்கியாகவும் இருக்கும், அதே டைம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. சமை கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் தான். நிறைய காரணம் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக அத்தோ ட்ரை பண்ணலாம். இது இருக்கும் அத்தோ ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட ரொம்ப பேர் கேட்டே இருந்தாங்க, அத்தோ ட்ரை பண்ணுங்கள், அத்தோ ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மெயினாக இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட் அத்தோ. இது பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் தான். இதுவே என்ன சாப்பிட முடியல, ஏன்னா நிறைய இருக்குது. ஸோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் ஷேர் பண்ணலாம். வாழைத்தண்டு சூப், வாழைத்தண்டு சூப். இந்த வந்துட்டு கிளைமேட்டுக்கு வந்து அப்படியே சுடு சுடு வாழைத்தண்டு சூப் இருக்குது. வாழைத்தண்டு சூப் கூட அத்தோ சேர்த்து சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா திக்காக இருக்குது. அண்ட் அந்த சூப்னாவே அந்த ஒரு காரச்சாரம் அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி லைட்டாக மைல்டாக சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த அத்தோ கூட அது வந்து நல்லா மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூப்பி நூடுல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. Thank you.
பாத்தீங்கன்னா மசாலா எக். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 15 ரூபீஸ். ஃப்ரை பண்ணுற ஆனியன் இருக்குல்ல, அதுவும் அந்த எக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அந்த லைட்டாக அந்த குட்டியாக மசாலாலாம் பிடிச்சிருக்காங்களா, அதெல்லாம் செம்மையாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மசாலா எக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அந்த அத்தமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தாண்டி இவங்க பார்த்தீங்கன்னா முயங்கா அப்படின்னு சொல்லி ஒன்று கூட பண்ணுறாங்க. அது ஒயிட் கடலில் நூடுல்ஸ் மாதிரி இருக்குது, அதை வச்சு வந்து அவங்க அது பண்ணித்தராங்க. பட் எனக்கு இதுவே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வெஜ் கூட இருக்குது. ஸோ வெஜ்ஜும் ட்ரை பண்ணலாம், நான்வெஜ்ஜும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சுற்றான வீடியோ திருப்பி பார்க்குறேன். டில் பாய் பண்ணுங்கம்மா, பாய். ஜி இப்போ ஸ்பெஷல் ஃப்ரை போட போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு லைட்டாக ஆனியனை விட்டு ஃப்ரை பண்ணுங்க. இதை நல்லா வெங்காயம் சுருள்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதே எங்கள் கடையில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, அது எந்த கடையிலையும் செய்ய மாட்டாங்க. நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். லைட்டு கலவு கூட சுடு தண்ணி தான். ஆமாம், இது குடமிளகா. குடமிளகா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சு ரெண்டு எக் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஃப்ரை பண்ணிட்டு அதுக்குள்ளே மசாலா போடணும். இது கரம் மசாலாச்சி, இது மிளகாத்தூள், உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, பார்த்தாவே தெரியும். இது சால்ட்டு, சால்ட்டு இது தேவையில்லாத போட்ட வேண்டிதான். இதுலேருந்து இப்போ லைட்டாக தண்ணி நான் அடுத்த நூடுல்ஸை போட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். Thank you.